வெல்கம் டு தங்கம்மாஸ் ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான கேரளா ஸ்டைலில் எறா குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த குழம்பு செய்கிறதுக்கு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன், ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். இதில் வேணால் செய்யலாங்க. இப்போ அதில் வந்து நான் எறா நான் டோட்டலாக வந்து இங்கே பாருங்கள் ஒரு 1 kg எறா எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் தொக்கு பண்ண போகிறேன். குழம்புக்கு வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்தால் போடுறோங்க, நம்ம அந்த டேஸ்ட்டுக்கு தான் இது போடுறோம். புரியுதுங்களா? இந்த பாருங்கள், இந்த 1 kg நான் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 kg வரும்னு நினைக்கிறேன் நான். அவ்வளோதான். கேஸ் வந்து ஸ்லோவில் வச்சுருக்கேன். இதில் வந்து சேர்க்க வேண்டிய இன்கிரீடியன்ஸ் வந்து ஒரு முருங்கைக்காய், இப்போ அடுத்தது வந்து பச்சை மிளகாய். இதெல்லாம் வாசனைக்கு தான், இந்த பச்சை மிளகாய்லாம் ஒரு 2 பச்சை மிளகாய், சின்ன பச்சை மிளகாய் 2, அதுவும் நீல வாக்கில் அரைஞ்சி போட்டுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 1 துண்டு இஞ்சி, இதையும் அப்படியே நீல வாக்கில் இது பாருங்கள் இந்த மாதிரி அரைஞ்சி போட்டுருங்க. ஒரு 6 சாம்பார் வெங்காயம், இதுவும் கொஞ்சம் பெருசாக இருக்குது அதனால் அதை இந்த மாதிரி அரைஞ்சி போட்டுருங்க. அடுத்தது வந்து ஒரு தக்காளி. இப்போது புளிக்கு என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு மாங்காய் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மாங்காய் எடுத்து தோலை செய்ய வச்சுருக்கேன். இந்த எறா குழம்புக்கு மட்டும் புளி வந்து மீடியமாக இருக்கணும், ரொம்ப புளி இருந்தாலும் நல்லா இருக்காது. 2 துண்டு நல்ல புளி இருக்கா, அதனால் இந்த மாதிரி 2 பீஸ் எடுத்துருக்கேன். புளிக்கு தகுந்த மாதிரி நம்ம மாங்காய் போட்டுக்கலாம். புளி கம்மியாக இருந்ததுன்னா அந்த ஒரு மாங்காய் கூட போட்டுக்கலாம். பாருங்க, அவ்வளோதான். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு இப்போ நான் தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டேன். பாருங்க, தண்ணி வந்து இந்த இன்கிரீடியன்ஸோட மேலே நிற்கணும். தண்ணி அளவு வந்து அதுதான். உப்பு வந்து நான் கொஞ்சமாக போடுறேன். இது வந்து யார் வேணால் செய்யலாங்க, அவ்வளோ ஈஸி பண்ணுறதுக்கு, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படிங்க இருக்கும் இது? ரொம்ப டேஸ்டியாக. ஆ, மூடி வச்சுட்டு நல்லா கொதி வந்ததும் ஸ்லோவில் வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா வேகட்டும். அது நான் சொல்கிறேன், எத்தனை நிமிஷம் வேகணும்னு சொல்கிறேன் நான். இந்த எறா வெந்துட்டுருக்கு, நம்ம நடுவில் வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த குழம்புக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் வேணுங்க. இப்போ நம்ம வந்து இது நல்லா நைஸாக அரைக்கணுங்க. இந்த தேங்காவோட இன்னொரு பொருளும் சேர்க்கணும். பாருங்க, 1-2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இதுக்கு வந்து காரம் கம்மியாக இருக்கும், குழம்பு வந்து அவ்வளோ ரெட்டிஷ் கலராக இருக்கும், அதுக்காக தான். இப்போது இதில் ஒரு 6 சாம்பார் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போது இதில் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். பாருங்கள் பாருங்கள், நான் அந்த தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த எறா வந்து எறா முருங்கைக்காய் எல்லாம் போட்டு கொதிச்சு ஒரு 15 நிமிஷம் ஆகுது. கரெக்டாக நல்லா கொதி வந்தப்புறம் நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த மூடியை வந்து இப்படி வச்சுட்டேன். ஃபுல்லாக மூடினீங்கன்னா கொதி வந்து வெளியில் போயிடும். எல்லாம் கொதி வந்த உடனே நம்ம மூடி திறந்து வச்சுட்டு கேஸை வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டேன். அந்த மாதிரி வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷம் ஆனதும் பாருங்கள் இப்படி ஆயிடுச்சு. இப்போ முருங்கைக்காய்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். எறா முருங்கைக்காய் மாங்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போது இந்த மசாலா பாருங்கள் அரைச்சிட்டு வந்திருக்கேன். கலர் பார்த்தீங்களா? இப்போ இதை அப்படியே இதில் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அதில் இந்த தேங்காய் வந்து கம்மியாக போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வராது. காரம் வந்து கரெக்டாக இருக்கணும். எங்கள் ஊர்லெலாம் வந்து எறானாவே மாங்காய் முருங்கைக்காய் போட்டு இந்த குழம்பு, இது ரொம்ப ஃபேமஸ் அங்கே. இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், இதுதான் கரெக்டு, திக்காக இருக்குது, இப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம உப்பு டேஸ்ட் பண்ணிக்கலாம். உப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். ஒரே ஒரு கொதி. தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க, கொஞ்சம் மூடி வச்சுருங்க. நல்லா ஃபுல்லாக ஒரு கொதி வந்ததும் நம்ம இறக்கிடலாம். பாருங்கள் நல்லா கொதி வருது பார்த்தீங்களா, ஆஃப் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து கொதிக்க விடக்கூடாது. தேங்காய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டு இந்த பபுள்ஸ் இப்படி வருது இல்லையா, டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும். ஆமாம், அப்போ தான் குழம்பும் நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. க்ரீமியாக இருக்குல்ல, செம்ம டேஸ்டாக இருக்கும். காரம் மட்டும் நீங்கள் பார்த்து போடுங்க. இப்போ நம்ம இறக்கிட்டு தாளிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது தாளிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு பேன் வச்சு அதில் நான் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப மனமாக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப அபாரமாக இருக்கும். உங்களுக்கு எந்த எண்ணெய் நீங்கள் போடுறீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தாளிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க இதில். அப்போ தான் அந்த எனக்கு அந்த குழம்பெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கணும் மேலே பார்க்குறதுக்கு. அதனால் தாளிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா சூடான உடனே இது பாருங்கள் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இதில் இந்த குழம்புல வந்து மசாலாலாம் ரொம்ப கம்மிங்க, ஆயில் கம்மி. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி அந்த இதெல்லாம் கிடையாது. அதனால நல்லா ஹெல்த்தியும் கூட. இது பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சா. வெந்தயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடுகு பொரிஞ்சதும் நல்லா ஸ்லோ பண்ணிட்டேன். வெந்தயம் வந்து பாருங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன், சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை. பாருங்கள் இந்த வெந்தயம் வந்து செவுக்கணும், அது ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து
இதெல்லாம் எதுக்கு பண்றீங்க? இந்த மாதிரி என்ன பண்ண? கால் சுத்தி எல்லாம் போடுறீங்களா? சுத்தி போடுறது என் திருஷ்டி பட்டுற போல இருக்கு. கண்ணு என் கண்ணே பட்டுற போல இருக்கு. அதுக்காக சுத்தன கொஞ்சம் ஓவரா இருக்கு. இல்ல, நான் எந்த குழம்பு பண்ணாலும் கொஞ்சமா அதை இப்படி எடுத்து இப்படி ஒரு சுத்து சுத்தி இப்படி போட்டுருவேன். எப்படிங்க இருக்கு? சூப்பரா இல்ல? இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. இது வந்து குழந்தைங்களாம் அவ்வளவு விரும்பி சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே அமக்கலமா இருக்கும் இந்த குழம்பு. ஈஸி, பேச்சுலர்ஸ் எல்லாம் ஈஸியா பண்ணலாம். நீங்களும் இதே மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.